ஆரம்பிக்கிறது. சார், இன்றைய தீர்மானங்கள் இன்னைக்கு வந்து தமிழ்நாடு திரையரங்கம் மற்றும் மல்டிபிளெக்ஸ் உரிமையாளர் சங்கத்தின் சார்பாக காலையில 11 மணிக்கு இந்த கூட்டம் தொடங்கப்பட்டது. இதுல வந்து இன்னைக்கு உங்களுக்கே தெரியும், சினிமா வந்து திரையரங்குகளுக்கு வரக்கூடிய மக்களுடைய எண்ணிக்கை கடந்த 4 மாசமா டிராஸ்டிக்கா குறைஞ்சிருச்சு. இதுக்கு என்ன காரணம்னு எல்லாருமே ஃபீல் பண்ணாங்கன்னா, யுனோ சார், ஹிந்தி படங்கள், அதாவது இந்தியாவில் ரிலீஸ் ஆகக்கூடிய ஹிந்தி படங்கள் எல்லாமே 8 வாரத்துக்கு அப்புறம் தான் ஓடிட்டு போடுறாங்க, 56 நாள் கழிச்சு. பட் நம்ம தமிழ் படங்களுக்கு வந்து அந்த மாதிரி வந்து தயாரிப்பாளர்களும் திரையரங்கு உரிமையாளர்களும் சேர்ந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல 4 வாரம் கழிச்சு போட்டுக்கிட்டு இருக்கோம், அதுக்கு முன்னால போடாம 28 நாள் கழிச்சு. அந்த டியூரேஷன் கம்மியா இருக்கிறதுனால ஆடியன்ஸ் வந்து சின்ன படங்கள் முக்கியமா தியேட்டர்ல பாக்கிறவனா ஓடிடில பார்த்தோம்னா போதும் அப்படிங்கிற மென்டாலிட்டி வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி, எங்களுக்கு வந்து அந்த டியூரேஷன் கம்மியா இருக்கிறதுனால அவங்களுக்கு பெரிய அளவு லாஸ். ஏன்னா முதல்ல வந்து பாத்தீங்கன்னா தயாரிப்பாளர்கள்ட்ட ஓடிடி நிர்வாகங்கள் வந்து ரிலீஸ்க்கு முன்னாலே விலை பேசி வாங்கிட்டு இருந்தாங்க. இப்ப அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஆப்டர் நீங்க தியேட்டருக்கு போயிட்டு வாங்க, அப்புறம் நாங்க வாங்கிக்கணும் ஒதுக்கிட்டாங்க. ஸோ அவங்களுக்கும் பாதிப்பு இருக்குது. அதனால தயாரிப்பாளர் சங்கத்துக்கூட இணைஞ்சு ஒரு மீட்டிங் போட்டு இந்த ஓடிடி டைமை வந்து இருந்து 8 வாரமா மாத்துறதுக்கு ஒரு தீர்மானம் போட்டிருக்கோம். இதை வந்து தயாரிப்பாளர்களோட சங்கத்துக்கூட இணைந்து பேசி நாங்களும் அவங்களும் சேர்ந்து முடிவெடுத்து அறிவிப்போம். ஒன்று தீர்மானம், இன்னும் 2, இப்போ வந்து இந்தியாவில் எங்கேயுமே வந்து லோக்கல் பா டாக்ஸ்ங்கிறது கிடையாது. கேரளாவில் தமிழ்நாட்டில் 2 இடத்துல மட்டும்தான் இருக்கு. அதனால தமிழக அரசுகிட்ட ஏற்கனவே நாங்கள் கேட்டுட்டு இருந்தோம், இந்த டாக்ஸ் வந்து ஏற்கனவே அண்ணாதிமுக ஆட்சியில் இருக்கும் பொழுது 30% கொண்டு வந்தாங்க. நாங்கள் போராடி அதை வந்து 8% கேட்டோம். நாங்கள் அப்ளைஸ் பண்ணி சொன்னோம், பட் அன்னைக்கு இருந்து அரசாங்கம் என்ன சொன்னாங்கன்னா 8% நாங்கள் வைக்கிறோம், பட் ஒரு 6 மாசம் கழிச்சு எங்களுக்கு வந்து ஜிஎஸ்டி வருமானம் வர ஆரம்பிச்சிருச்சுன்னா அதை நாங்கள் வந்து அபாலைஸ் பண்ணி கொடுத்துட்றோம் அப்படின்னாங்க. ஆனால் அவங்க ஆட்சியில் நடக்கல. இப்போ திராவிட முன்னேற்ற கழக அரசு வந்ததுக்கப்புறம் நாங்கள் வந்து மனு கொடுத்துருக்கோம், சிஎம் கிட்டையும் கொடுத்துருக்கோம், சினிமாத்துறை அமைச்சர்கிட்டையும் கொடுத்துருக்கோம், எல்லாத்தையும் கேட்டுருக்கோம். எங்களுக்கு இந்த 8% தயாரிப்பு, அதாவது முதலீடு போடக்கூடிய தயாரிப்பாளர் திரையரங்க உரிமையாளர்கள் வெளியாகிற 3 செக்டாருக்கும் இந்த 8% டாக்ஸ் இந்தியாவில் எங்கேயும் இல்லாத டாக்ஸ் மிகப்பெரிய திறமை கொடுக்குது, அதை நீங்கள் வந்து ரைட்டாக பண்ணி கொடுக்குன்னு கேட்டிருக்கோம். ஸோ இந்த மீட்டிங் மூலமாக தீர்மானம் நிறைவேற்றிருக்கோம். அதை வந்து இனி வந்து நமது சினிமாத்துறை அமைச்சரையும் சிஎம் அவர்களையும் பார்த்து நாங்கள் சொல்லி கண்டிப்பாக அதுக்கு வந்து அந்த டாக்ஸ் வந்து இல்லாமல் இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இல்லாத டாக்ஸை நம்ம மாநிலத்திலேயே இல்லாமல் பண்ணி கொடுக்குன்னு கேட்கலான்ட்டு அது தீர்மானம் 2. தீர்மானம் 3 என்பது சொல்லிட்டுனா, திரையரங்கு பராமரிப்பு கட்டணம் ஏறத்தாழ ஒரு 8-9 வருஷத்துக்கு முன்னால ஏர் கண்டிஷன் தியேட்டருக்கு 4 ரூபாயும் நான் ஏர் கண்டிஷன் தியேட்டருக்கு 2 ரூபாயும் கவர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ இபி பில் எல்லாமே ஜாஸ்தி ஆயிடுச்சு, திரையரங்குடைய பராமரிப்பு செலவு ஜாஸ்தி ஆயிடுச்சு. அதனால வந்து டிக்கெட் கட்டணம் இதே தான், அது மாறுதல் இருக்காது. ஆனால் அந்த பராமரிப்பு கட்டணத்தை பொறுத்தவரை ஏர் கண்டிஷன் தியேட்டருக்கு 10 ரூபாயும் நான் ஏர் கண்டிஷன் தியேட்டருக்கு 5 ரூபாயும் படிக்கிறீங்க அப்படின்னு பட்சத்தில் அரசாங்கத்தை கேட்டுக்கொள்வது, அதையும் வந்து மாண்புமிகு முதலமைச்சரை சந்திக்கும் போது வலியுறுத்தி அந்த டிக்கெட் கட்டணத்தை வாங்குறது. அடுத்தபடியா, அதாவது படங்களை வந்து ரிலீஸ் பண்ணும்போது எல்லா திரையரங்குக்கும் வந்து ரெப்ரசன்டேட்டிவ் அனுப்புவாங்க, தயாரிப்பாளர் ரிலீஸ் பண்ண அவங்க அனுப்புவாங்க, விநியோகத்தை ரிலீஸ் பண்ண அவங்க அனுப்புவாங்க. அந்த ரெப்ரசன்டேட்டிவ் பேட்டா வந்து இருந்துட்டு காலங்கு 9 வருஷமா நடந்துட்டு வந்துருக்கு. அன்னைக்கெல்லாம் வந்து நிறைய தனி திரையரங்குகள் இருந்தது, அதனால ஒரு ஒரு தியேட்டருக்கு ஒரு ஆள் போயிட்டு இருந்தாங்க, நிறைய ஆள். இன்னைக்கு ரெப்ரசன்டேட்டிவ் ஆளுகளே இல்லை டோட்டலாக. இன்னைக்கு தமிழ்நாடு வரை சேர்ந்து பார்த்தீங்கன்னு சொல்லிட்டுனா ஒரு 40-50 பேர் இல்லை, அது 100 பேர் அதிகம் வச்சிருப்பாங்க. ஒருத்தரை வந்து 5-6 தியேட்டர்லாம் வீட்டில் உட்காந்து ஃபோன் பண்ணி கேட்டு வசூல் கேட்டு அவங்க கொடுத்துட்டு இருக்காங்க. அதுக்கு நம்ம பேட்டா கொடுக்க வேண்டிய ஒரு முறை இருந்துருக்கு. அந்த முறையை மாற்றி இப்போ எப்படி மல்டிபிளக்ஸ் திரையரங்கில் வந்து டெய்லி ஒரு ஷோ முடிஞ்சோடனே அவங்களுக்கு நாங்கள் மெயில் போட்டுறோம், மல்டிபிளக்ஸ் வந்து அந்த ஷோ பை ஷோ வந்து மெயில் போயிடும், அவங்களுக்கு இவ்வளோ ஆடியன்ஸ் இருக்காங்க, இந்த டிக்கெட் ரேட் வாங்கியிருக்காங்க, அதை அவங்க எப்போ வேணாலும் வந்து செக் பண்ணிக்கிறோம். ஸோ தனியாக ஒரு தியேட்டருக்கு ரெப்ரசன்டேட்டிவ் போட்டிருந்த காலம் போய் இப்போ எந்த தனி தியேட்டருக்கு ரெப்ரசன்டேட்டிவ் வர்றதில்லை. அவங்க வந்து ஒரு இடத்துல உட்காந்துட்டு ஃபோன் பண்ணி எல்லாத்துக்கும் ரசூல் கேட்குறாங்க. ஆனால் அதே சமயத்தில் அந்த பேட்டா முறையை இருந்துட்டு அந்த முறையை ரத்து பண்ணிக்கணும்னு சொல்லி நாங்கள் தயாரிப்பாளர்கிட்ட கேட்டு ஏப்ரல் 1 அந்த முறையை மாற்றி அமைக்கிறது அப்படின்னு முடிவெடுத்துருக்கோம். அடுத்தபடியாக படங்களுடைய பர்சன்டேஜ் தமிழ்நாட்டில் வந்து அதிகபட்சமாக 60% இருந்துட்டு இருந்தது 1960-65 காலகட்டம்லாம். அது 65 மாதிரி 70 மாதிரி 75 மாதிரி இப்போ 80% வரைக்கும் வந்துருச்சு. ஸோ இந்த 80% பங்கு தொகைங்கிறது வந்து திரையரங்குகளால் செலுத்த முடியல, மிகப்பெரிய சிரமத்தில் இருக்கு. நம்ம பக்கத்தில் இருக்கிற கேரளா மாநிலத்தை எடுத்துக்கிட்டு சொல்லிட்டுனா ஏறத்தாலும் 50 ஆண்டு காலமாக ஒரே பர்சன்டேஜ் தான். அதாவது எவ்வளோ பெரிய நடிகர் அங்கே இருக்கிற பெரிய ஸ்டார்கள் மம்முட்டி, மோகன்லால்,
ரெண்டு பேரும் சேர்ந்து நடித்தாலும் சரி, எப்படி நடித்தாலும் சரி, எந்த படமா இருந்தாலும் அதிகபட்சம் விநியோகத்தில் பங்கு தொகை 60% தான், அதுக்கு மேல கிடையாது. சின்ன ஆர்டிஸ்ட் படங்களுக்கு 50% தான். அப்படி ஒரு முறை 50% அவங்க நலன் செலுத்திட்டு இருக்காங்க. நம்மளும் நம்ம அசோசியேஷன் மூலமா அதிகபட்சம் எங்களால் இனிமேல் 60% மேலே கொடுக்க முடியாது, 70-80% கொடுத்தா எங்களுக்கு டோட்டலாக கட்டுப்படி ஆக மாட்டேங்குது, திரையரங்கள் இன்னைக்கு மூடப்பட்டுட்டு வர நேரத்தில் நீங்கள் டைம்ஸ் அதிகமாக கேட்காதீங்கன்னு சொல்லி விநியோகத்துக்கு தயாரிப்பாட்டி கோரிக்கை வச்சு எங்கள் சங்கத்திலிருந்து இந்த 1ஆம் தேதியிலிருந்து அதிகபட்சம் 60 தான் டைம்ஸ் கொடுக்கறது, அது மாதிரி பண்ணி கொடுங்கன்னு சொல்லி அவங்ககிட்ட ஒரு வார்த்தை கன்வே பண்ணிட்டு அதை நடைமுறைப்படுத்தி கொண்டு வரணும் சொல்லி முடிவு பண்ணுறோம்.